ரேடியம் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வித்துக்கிட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் ஃபேக். அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு மைல் தெரியாது. எனக்கு அதுக்கு பிறகு யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பெல் பேட் அமைக்கிச்சுங்க. வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இது உண்மையிலே ஃபேக்கான ப்ராடக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான ரேடியம் ஸ்டிக்கரா இருந்தா இது ரேடியேஷனை எமிட் பண்ணும், ஆனா இது உண்மையிலே ரேடியம் மெட்டீரியல் கிடையாது. அப்படியே இது ரேடியம் ஸ்டிக்கர் அப்படின்னு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 90s காலகட்டத்தில் இந்த ரேடியம் தோரியம் அப்படின்ற எலமெண்ட்டை வந்து கிளாக்கு வாட்சஸ் செராமிக்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. அது ஏன் யூஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கு எந்தவித எலக்ட்ரிசிட்டியும் கொடுக்காம அந்த எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். அதனால அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்ப அதோட சைடு எஃபெக்ட் தெரியல. சோ இது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அதை பேன் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக தான் இப்ப நம்ம ரீசெண்டா யூஸ் பண்ற லூமினஸ் வாட்சஸ் கண்டுபிடிச்சாங்க. இதுல யூஸ் பண்ற மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் டைப் ஆஃப் பாஸ்பரசன்ட் மெட்டீரியல். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டே லைட்ல இருக்க லைட்டை அது ஸ்டோர் பண்ணி நைட் ஆகிற சமயத்துல அதுல ஸ்டோர் பண்ணி இருக்க லைட்டை மெதுவா எமிட் பண்ணிட்டே வரும். சோ அதனால தான் உங்களுக்கு நைட்ல அது க்ளோ ஆகிற மாதிரி தெரியுது. அண்ட் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையான ரேடியம் ஸ்டிக்கர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் டெஸ்ட்